சிகரெட் துண்டு என்ன கொடுமடா இது இந்த வீட்ல யார் சிகரெட் புடிக்கிறது கண்டுபிடிக்கிற அபிஷேக் நில்லு என்ன எத்தனை நாள் அந்த பழக்கம் 15 வருஷமா 15 வருஷமாவா உடம்பு என்ன ஆகும் டெவலப் ஆகும் இப்படி அடிச்சா எப்படி டெவலப் ஆகும் தண்டால எப்படி அடிச்சாலும் உடம்பு டெவலப் ஆகும் தண்டாலா சண்டாலா நான் கேக்குறது இந்த சிகரெட்ட பத்தி அடிப்பா உனக்கு சிகரெட் பழக்கம் வேற இருக்கா செருப்பால அடிப்பே நாயே நாய் ரோட்ல இருக்கும் போய் அடி உண்மையே ஒத்துக்கோ இந்த சிகரெட்ட புடிச்சியா ஏய் எக்சர்சைஸ் பண்றவ சிகரெட்லாம் புடிப்பானா அறிவு கெட்டதமா கேள்வி கேக்குற உண்டோ இல்ல எந்தோ இல்ல அப்ப இந்த சிகரெட்ட யார் புடிச்சது என்னத்த புடிக்கணும் கோழி புடிக்கணும் எங்க இருக்கு சொல்லு இப்பவே போய் புடிச்சின்னு வரேன் இன்னைக்கு நம்ம வீட்ல தம் பிரியாணி தான் பிரியாணில கூட தம் வேணுங்கறான் இவன்னா இவன்னா கௌஷிக் உனக்கு எத்தனை நாளா இந்த பழக்கம் ஒரு 5 வயசுல இருந்து 5 வயசுல இருந்தா கறிக்கு இருப்பியே நான் என்ன அடுப்பு பக்கத்துல போய் சமைக்கவா போறேன் ஆக்கி குடுக்கறத சாப்பிட போறேன் ஏய் நீ என்ன பிரியாணிலயே இருக்கியா நான் கேக்குறது இந்த தம்ம பத்தி இந்த சிகரெட்ட நீ புடிச்சியா ஏய் இன்னொரு கண்ணாடிய மாட்டிட்டு பாரு நீ தான் புடிச்சிட்டு இருக்க விளையாடாத உண்மை ஒத்துக்கோ நீ இந்த சிகரெட்ட புடிச்சியா இல்லையா ஏய் எனக்கு இந்த பழக்கமே கிடையாதுங்க உங்க ரெண்டு பேருக்கும் தெரியல அப்போ நீயும் புடிக்கல இவனும் புடிக்கல நானும் புடிக்கல அப்ப இந்த சிகரெட் யாரோட தான் இருக்கும் தம்மரிதம் அது என்னோடது தான் நீ பாட்றதுல என்ன கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பீடி சைஸ்ல இருந்துட்டு இவ சிகரெட் புடிக்கறாளா மில்க் பிக்கி சாப்பிட வேண்டிய வயசுல இவ சிகரெட் புடிக்கறாளா ஒரு சுண்டலி சிகரெட் பிடிக்கிறதே ஆச்சரிய குறி ஏய் டைட்டில் நல்லா இருக்கே ஆச்சரிய குறியா அடச்சி ஆரம்பிச்சாயா இந்த சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்ல அப்படிங்கற விளம்பரத்துக்காக இத டைட் க்ளோஸ் அப் எடுக்கணும்ங்கிறதுக்காக இந்த காலனி ஃபுல்லா தேடி கண்டுபிடிச்சு மண்ணில இருந்து தோண்டி எடுத்து பத்திரமா ஒளிச்சு வச்சிருக்க இத நீங்க சுருட்டலாம் பாக்குறீங்களா சுருட்டு இல்ல சிகரெட் அடச்சி குடிங்க மூஞ்ச பாரு எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோமா பணம் கொடுக்கிறதுக்காக செக்ரட்டரி வீட்டுக்கு போயிருக்கான் இப்ப வந்துருவான் நீ இந்த காலத்து பொண்ணுகள் எல்லாம் புருஷனை பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க அதுவும் ஜெயஸ்ரீயும் சீனிவாசனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டவங்க அப்படித்தான் அடே புடேன்னு அடிக்கடி கூப்பிட்டுக்குவாங்க இதெல்லாம் உனக்கு இங்கே தெரிய போகுது கரெக்ட்டுப்பா நீங்க சித்த சும்மா இருக்கீங்களா புகுந்த வீட்ல பொண்ணு சரியா நடந்துக்கலனா பொண்ணை வளர்த்தது சரியில்லைன்னு எல்லாரும் என் மண்டையை போட்டு உருட்டுவா ஓ நீ தனியா இருக்கிற போது எப்படி வேணா கூப்பிட்டு தொலைச்சு கொடி அதை பத்தி நான் கவலை படல நாலு பேர் இருக்கிற போது வாங்கோ போங்கோ அப்படின்னு மரியாதை கூப்பிட தெரிஞ்சுக்கோ
மாமியார அம்மா அப்படின ஆசியா கூப்பிடணும். காலம்பரை எந்திரு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு காபி போட்டு சமையல் பண்ணி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு மாமியார் மனசுல இடம் பிடிக்கணும். அப்புறம் நீங்க வேற வாய் முடிச்சு சும்மா இருக்கியா? முதல்ல ஏன் புருஷன் வீட்டுல நீ எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோ. என்னது? ஆமா, நீ பாட்டு காத்தால டேப்ப திறந்து விட்டுட்டு போயிட்ட, தண்ணி எல்லாம் வேஸ்ட் ஆயிடுத்த. பாவம் என் மாமியார் தான் பக்கத்தாத்துக்கு போய் கெஞ்சி கூத்தாடி நாலு குடம் தண்ணி கொண்டு வந்தா தெரியுமா? பெருசா பேச வந்துட்டான் இவன். நம்ம வீட்லயும் திறந்த கூடாய மூட மாட்டாளே. அது மட்டும் இல்லப்பா, என் மாமியார விட்டா அழகா சமைச்சு முடிச்சிருப்பா. தானே ஹெல்ப் பண்றேன்னு போய் உப்பு போட்ட குழம்புல திரும்பவும் உப்பு போட்டு எல்லா சமையலும் டேமேஜ். ஹோட்டலுக்கு ஏமா அலைவா, அதுக்கு யார் பைசா கொடுப்பான்? நல்லா சொன்ன ஜெயஸ்ரீ, உங்க அம்மாவுக்கு எதுலயுமே பொறுமை கிடையாது. இங்க மட்டும் வாழ்றதாக்கோ, நட்ட நட்டு ஹால்ல படுத்துட்டு எட்டு ஊருக்கு கேக்குற மாதிரி கரு முருன்னு ஒரு குரட்டை. அப்பா, நான் கூட உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உன்னோட குரட்டை சத்தம் கேட்டுட்டு மோட்டர் தான் ஆன் ஆயிருக்குன்னு வாட்ச்மேன் கூப்பிட்டு அணிக்க சொன்னேன் தெரியுமோ? பாவம் பாரு, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இவாள ஏண்டாப்பா கூப்பிட்டோன்னு மனசுக்குள்ள மருகி தவிக்கிறா. அப்பா நீங்க பெசாம ஒண்ணு பண்ணுங்க, இனிமே தூங்கும் போது வாய் சுத்தி நல்லா ஒரு பெரிய துண்டை எடுத்து கட்டிக்கோங்க. குரட்டை சத்தமும் கேட்காத, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாவும் இருக்காது, ஓகேவா? கடைசியில அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து என் தலையை உருட்டு ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே தூக்கம் வந்தா போய் பிளாட் பார்த்துல படுத்து தூங்கி எந்திரிச்சு வர. இப்ப கூட எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. பாவம் பிளாட் பார்த்துல இருக்கிறவெல்லாம். அவங்க கிட்ட நீ பேச்சே கூடாது. ஒரே பையன் கூட வேற யாருமே பொறக்கல அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். போய் சொல்லிருக்கியா? ஆமாண்டா, இல்லன்னா மானம் போயிடுமே. நம்ம மொத்தம் 12 பேருன்னு சொன்னேன்னு வையன். அட பாவி, கிராமத்துல வீடு இருக்கும், என்னடா உங்க வீட்டுக்குள்ள கிராமமே இருக்குன்னு என்ன காரி துப்புவானுங்க. அதனால அவங்க கிட்ட நீ என் தம்பின்னு சொல்லக்கூடாது. உன்னை எங்க பக்கத்து வீட்டு பையன்னு அறிமுகப்படுத்த போறேன், நீயும் ஆமான்னு சொல்லணும். ஸ்மால் கரெக்ஷன். என்ன? பக்கத்து வீட்டு பையன் சொல்றதை விட என்னோட கசின்னு சொன்னா என்ன? தம்பின்ற முறையும் வரும், எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும்ல. எதுக்கு வம்பு? நீ கசின்னு சொல்ல போக அவங்க உடனே நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிக்க, நீ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஒளரி, நம்ம 12 பிரதர்ஸ் ஸ்டோரி தெரிஞ்சு அசிங்கமா போயிடும், கேவலமாயிடும். அதெல்லாம் வேணாம், நீ பக்கத்து வீட்டு பையன் தான், அதுல நோ சேஞ்ச். ஓகே, டோன்ட் வரி, நான் அவங்க சமாளிச்சுக்கிறேன். டேய், ஏன் ஃப்ரெண்ட்ஸுங்களை அவ்வளோ சாதாரணமாக நினைக்காத. தூங்கிட்டு இருக்கிறவங்க வாயை கிண்டியே வார்த்தைகளை வாங்கிடுவாங்க. வெள்ளம் மாதிரி நீ கிடச்சா விட்டுருவாங்களா? அதுலேயும் கௌஷிக்னு ஒருத்தன் இருக்கான், அவன் அப்படி இப்படின்னு போட்டு வாங்கி கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சிருவான். ஜாக்கிரத. உனக்கு அவங்கள பற்றி தெரியும்னா என்னை பற்றி தெரியாது. கேள்வி கேட்குறவங்களே தலை சுற்றி போகிற மாதிரி எதிர் கேள்வி கேட்பேன், ஏண்டா கேட்டோன்னு யோசிச்சு போயிடுவாங்க. கவலையே விடுனா. கண்ணா, நீ முதல்ல என்ன அண்ணான்னு கூப்பிட்றதை நிறுத்துறா, சார்னு கூப்பிடுறா. இல்லடா, நீ என் தம்பி தான், ஆனா அவங்க முன்னாடி நீ வேற யாரோ. ஓகேவா? சரி, எனக்கு தூக்கம் வருது. நான் இன்னும் முடிக்கலடா. கண்ணா, நீ இந்த காலனில யார் கண்ணிலையும் படக்கூடாது. ஏன்னா காது மூக்கு வச்சு பேசுறவங்க இந்த காலனில ஜாஸ்தி. பி கேர்ஃபுல். சரி. இர்ரா, நான் இன்னும் முடிக்கல. இத பார், நான் வேலைக்கு போயிருக்கிற நேரத்துல நீ வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், எங்கேயும் வெளியே போக கூடாது. ஓகேவா? சரி. இல்லடா, நான் முடிக்கவே இல்லடா. இந்த பாரா கண்ணா, உனக்கு வேணுங்கிற வீடியோ கேம்ஸ் புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி தரேன். ரூம் கதவை சாத்திக்கிட்டு உள்ளேயே விளையாடிட்டு இருக்கணும். என்ன கண்ணா, நீ குவைட்டா இருக்கிறதுல தான் நம்ம குடும்பமானமே இருக்குடா. சரி 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 சரி, நீ எழுந்துக்கிற. இர்ரா, நான் இன்னும் முடிக்க. வாடா. ஆமா, யாரா இந்த புதுசா ஒரு பையன்? நான் வந்து, நீ வந்து, நான் சொல்றேன், இவன் ஊர்ல இருக்கிற பக்கத்து வீட்டு அண்ணனோட தம்பி. அண்ணனோட தம்பியா? இரு, பக்கத்து வீட்டு அண்ணன்னா உனக்கும் அண்ணன், அவரோட தம்பினா உனக்கும் தம்பி மாதிரி. அப்போ நேரடியா உனோட தம்பின்னு சொல்ல வேண்டியதானே? சீச்சி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா. அதாவது
எங்க ஊர்ல பக்கத்து வீட்ல ஒருத்தர் இருக்காரு. அவரை நான் அண்ணா அண்ணன்னு கூப்பிடுவேன். இவன் அவரோட தம்பி தான். அதனால தான் நான் அப்படி கூப்பிட்டேன். எனக்கு எதிரா தம்பி, நான் என் வீட்டுக்கு ஒரே பையனாச்சே. அட ஆமா, உன் குடும்பத்துல நீ ஒரே பிள்ளை இல்ல? அத நான் மறந்தே போயிட்டேன். நான் தம்பியா இருந்தா என்ன, அண்ணனா இருந்தா என்ன? என் பேரு சுரேஷ். நான் கொஞ்ச நாளைக்கு இங்க தங்க போறேன். எங்க அண்ணா ஊர்ல இருந்து வந்த உடனே நான் கிளம்பிடுவேன். போதுமா? அடடடடடடா, யானை ஓலைய முறிக்கிற மாதிரி படபடபடபடன்னு பேசுறான் பாரு. ஆனா அபிஷேக், பையனுக்கு லேசா உன்னோட முகச்சாடை இருக்கிற மாதிரியே தெரியுதே. அவன்தான் என் பக்கத்து விட்டு பையன் சொல்றலடா. சரி விடு, இதுக்கு மேல கேட்டா எனக்கு தான் அவமானம். வாங்க வாங்க, இந்த பையன் ஊர்ல என் பக்கத்து வீட்டுல இருக்கிற அண்ணனோட தம்பி. எனக்கு உறவு இல்ல, முக்கியமா தம்பி இல்ல. இரு இரு, இப்ப நாங்க என்ன கேட்டோம்னு நீ இவ்வளவு உணர்ச்சிப்படுற? இல்ல, கேக்கும் போது நான் உளர கூடாதுல, அதனாலதான் ரிஹர்சல் பாத்துக்கிட்டேன். சரி விடு. டேய், எந்த ஸ்கூல்ல படிக்கிற? எவ்வளவு மார்க்ஸ் வாங்குற? நீ டாக்டரா போறியா, இன்ஜினியரா போறியா? ஐயோ, ஒரு சின்ன பையனை பார்த்து இதே கேள்விதான் கேட்கணுமா? பின்ன பெட்ரோல் விலை ஏறத பத்தி அவங்கிட்ட கேப்பாங்க. பையன் ரொம்ப ஸ்மார்ட்டா துருதுருன்னு இருக்கான். அநேகமா இவனோட ஜோடியாக் சைன் லியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, ஏன் இப்படி ஜோசியம் பாக்குறதுக்கு அலையற? இந்த பையன் கொஞ்ச நாளைக்கு நம்மளோட தான் தங்கணும். அதுக்கு எந்த அப்செக்ஷன் இல்லையே. சே சே சே, தாராளமா இந்த பையன் எங்கேயே தங்கட்டும். எங்களுக்கு என்ன அப்செக்ஷன் இருக்க போது? தேங்க்ஸ் டா மச்சி. எக்ஸ்ட்ரா வாடகை கொடுப்போறது நீ தானே? ஆமா மாமா, டெய்லி உங்க மூஞ்சை பார்த்து போர் அடிச்சு போனேன். எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு மூஞ்சை பார்த்தா எங்களுக்கும் கொஞ்சம் சேஞ்சா இருக்கும். அதனால இங்கே இருக்கட்டும். நோ ப்ராப்ளம். இருக்கட்டும். சரி, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ எப்படி கூப்பிடுவோ அப்படியே கூப்பிடு. தேங்க்ஸ் டா கௌஷிக். நல்ல காலம், கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. சுட்டி பையன். காரங்களுக்கு தான் ஃபோன் பண்ணியாச்சு இல்ல, அவங்க வருவாங்க. நீங்க ஏன் இப்படி அலஞ்சிட்டு இருக்கீங்க? வர அதிகாரிகளை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்க. நீ டிஸ்டர்ப் பண்ணாத. கடவுளே கடவுளே, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியே இருக்க கூடாது. அவங்க வந்தா என்னெல்லாம் உளறி தொலைக்க போறீங்களோ. ரெடி. ஐயே, என்னது இது? மாப்ள வரவன் என்ன பார்த்த உடனே அரண்டு போகணும்ல? அரண்டு இல்ல, மிரண்டு ஓடிடுவான். மாப்ள, இது ஜமீன்தார் கெட்டப். மாப்ள, நீங்களா எழுதி நெத்தியில ஒட்ட வச்சுக்கிட்டாதான் இது ஜமீன்தார் கெட்டப்னு தெரியும். இல்லனா இப்படி இருக்கீங்க. என்ன பாருங்க, எவ்வளவு சிம்பிளா கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிருக்கேன். கொஞ்சமாவது கவலைப்பட்டேனா? நீங்க எது கவலைப்பட போறீங்க? அத சமாளிக்க நான் இருக்கிறேன்ல. வர்றவங்கட்டு நான் சொல்லுவேன், பரம்பரை பரம்பரையா நான் பணக்காரன், ஜமீன்தார் ஃபேமிலி. ஆனா என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் தான் ஒரு ஏழைப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கேன். வேணாம், ரொம்ப ஓவரா போறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா? மாப்பிள, அவங்க கிட்ட இருந்து சொலையா கறக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் பேசுவேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ரெண்டு பேர் சைட்ல சப்போர்ட் பண்ணா போதும். சரி சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அமௌண்ட் எவ்வளவு கேக்கலாம்? ஊரா வீட்டு காசுக்கு அலையுதுங்க. இங்க பாருமா, இந்த காசு அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம குடுக்கறது. இத வாங்கிக்கிறது தப்பே கிடையாது. மாப்பிள, ஒரு 10 ரூபாய் கேக்கலாமா? கேவலம் 10 ரூபாயா? அத நானே கொடுத்துருவேன் மாமா. 10 ரூபாயினா அந்த 10 ரூபாய் இல்ல மாப்பிள, 10L. 10L? யா, 10L. 10C-னா 10 கோடிங்கிற மாதிரி, 10L-னா 10 லட்சம். ஓ என்ன கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஓனர் மாதிரி பேசுற?
எங்களை பத்தி பேசும்போது மட்டமா முட்டாளுங்கன்னு பேசுற, மத்தவங்களை பத்தி பேசும்போது பொறுப்பா புத்திசாலித்தனமா ஒரு சாதகமா பேசுற. விட்டா நீ அந்த வக்கீலுக்கே பாயிண்ட் எடுத்து கொடுப்ப போல இருக்க. பேசினா பேசிட்டு போறாமப்ள அவனுக்கு போயிட்டான விட்டுருனா பின்னாடியே விரட்டிட்டு போய் அவனுக்கு நேருக்கு நேரா நிக்க வச்சு நிக்க வச்சு எவ்வளவு குடுக்கறீங்களோ குடுங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்குவோம் மாப்பிள. அவசரப்பட்ட அந்த பாட்டில தூக்கி போட்டுறாத, அது கரப்பாம பூச்சிருக்கிற சாதாரண பாட்டில் இல்ல, நமக்கு லட்ச லட்சமா படத்தை வாரி அரைக்க போற கற்பக விருட்சம் அதிர்ஷ்ட லட்சுமி. உள்ள வரலாமா? யாருங்க நீங்க? நாங்க கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனில இருந்து வர்றோம். ஓஹோ, நீங்க தானே அது? வாங்க. ஹலோ, உங்களை யார் உட்கார சொன்னா? சாரி சார், சாரி சார். இப்போ உட்காருங்க. வெரி சாரி மேடம், அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில நாங்க கொஞ்சம் பார்க்கலாமா? அப்போ எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சார், பார்க்க வேண்டியது எங்க டியூட்டி. அங்க டைனிங் டேபிள் மேல வச்சிருக்கு எக்ஸிபிஷன் மாதிரி, போய் பாருங்க. ஆமா, அவங்க சொன்ன மாதிரி நம்ம கம்பெனி கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில கரப்பாம் பூச்சி. எப்படி சார் வந்தது? சம்திங் ராங். என்ன சார், என்ன கம்பெனி நடத்துவீங்க நீங்க? குவாலிட்டியான பொருள் விக்கணும் இல்ல, காசு சம்பாதிச்ச மட்டும் போதுமா? சாரி மேடம். ஈஸியா சாரி சொல்லிடுவீங்க. எங்க வீட்டு பையன் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும்ல. ஆக்சுவலா கரப்பாம் பூச்சி விஷம் கிடையாது மேடம், சில ஊர்ல அதை சாப்பிடுறாங்க. மாப்ள, அப்படியே அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்து ஆளுக்கு அரை கிளாஸ் ஊத்தி கொண்டு குடிக்கட்டும்? வேண்டாம் சார், வேண்டாம் சார். உங்க உயிர் வந்து வெள்ளம், எங்க உயிர் எல்லாம் சாதாரணமா? ஆமா சார். யாரு? நானு யாரா? பார்த்தா தெரியல. தெரியல, அதான் கேக்குறோம். தஞ்சாவூர்ல மட்டும் 15 பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல மட்டும் 6 காட்டன் மில் இருக்கு, திருப்பூர்ல 5 பனியன் ஃபேக்டரி இருக்கு, திருநெல்வேலியில 4 அல்வா கம்பெனி இருக்குது, திருப்பதியில வந்து 3 லட்டு ஃபேக்டரி இருக்குது, அப்புறம் திண்டுக்கல்ல வந்து. ஏமாமா, இதெல்லாம் உண்மையிலேயே இருக்கா? இதெல்லாம் அந்தந்த ஊர்ல இருக்கு மாப்பிள, ஆனா இதெல்லாம் என்னதுன்னு நான் சொல்லலையே. நடந்த தப்புக்காக உங்ககிட்ட 100 தடவை மன்னிப்பு கேட்கிறோம் சார். மன்னிப்பு கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சார். இந்த அக்கறை கரப்பாம்பூச்சிய கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டுக்குள்ள போறதுக்கு முன்னால இருந்திருக்கணும் சார். நாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு சார், பாட்லிங் யூனிட் வேற இடத்துல இருக்கு. உங்க பாட்லிங் யூனிட் எங்க வேணா எடுத்துட்டு போட்டோம், ஆனா கரப்பாம் போச்சு உங்க பாட்டில தானே இருந்தது. ஏன் சார் தேவையில்லாத விவரத்தெல்லாம் பேசிக்கிட்டு? சரி சார், நாங்க இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? இந்த வார்த்தைக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தோம். வந்து செல்லமா, நீ கொஞ்சம் உள்ள போமா, என்ன பேசணுமோ அதை நாங்க பேசிக்கிறோம். கண்டுக்காத, இங்க பாருங்க, எங்களுக்கு பணம் முக்கியம் இல்ல. மாப்ள, சும்மா ஒரு பில்ட் அப் தான் மாப்ள. இங்க பாருங்க, நாங்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணத்தை பார்த்தவங்க, இருந்தாலும் ஒரு அபராத தொகையை உங்ககிட்ட இருந்து வாங்கினா தான் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அடுத்த தடவை இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டீங்க. பொதுமக்களோட உயிர் முக்கியம் இல்லையா? அதுக்காகத்தான் பணம் வாங்குவோம். ஓகே மாப்ள, இந்த வாய் மட்டும் இல்லைன்னா நீங்க நாரிடுவீங்க மாமா. சார், இப்ப நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு 10? 10 லட்சமா? ஒரு கரப்பாம்பூச்சிக்காக 10 லட்சம் ரொம்ப ஜாஸ்தி சார். சார், வேலை கரப்பாம்பூச்சிக்கு இல்ல, எங்க வீட்டு பையன். கொஞ்சம் குறைச்சிங்க சார். சரி, 7 சார். அவ்வளவு பெரிய தொகையை கமிட் பண்ணிட்டு போனா எங்க ஆபீஸ்ல வேலையில இருந்து தூக்கிடுவாங்க சார். ரொம்ப கெஞ்சுறாங்களே மாமா. என்ன பண்றது மாப்ள, ஒரு 5 முடிப்புமா? ஒரு 5? நீங்க கேக்குறது நியாயமா இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு சார். இப்படித்தான் ஒரு நாள் தென்காசியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போனேன், இட்லி வச்சாங்க. இட்லியில ஒரு பெரிய தலைமுடி, இது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா என்னென்ன பின்விளைகள் வருங்கிறத அந்த ஹோட்டல் ஓனருக்கு எடுத்து சொன்னேன். நியாயமா ஒரு ரேட் கேட்டேன், முடியாதுன்னு அந்த திமுறா பேசுனா அடுத்த நாள் அந்த ஹோட்டல விலை கொடுத்து வாங்கிட்டுல. அப்பதான் மாப்ள சும்மா குறு குறுக்கு பேர் டிஸ்டர்ப் பண்ணாரு. அதே ஓனர் இப்போ அந்த ஹோட்டல்ல சரக்கு மாஸ்டரா வேலை செய்யறாரு.
எதுக்கு சொல்ல வரேன்னா, பேரம் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இப்ப அந்த கூல்ட்ரிங்ஸ் கம்பெனிய ஒரே செக் கொடுத்து விலைக்கு வாங்கி என்னால இழுத்து மூட முடியும். உங்க வேலையெல்லாம் போயிருமில்ல சார். சார் சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். நீங்க பெரிய ஜமீன்தார், நான் பணம் கொடுத்ததா நீங்க வாங்கணுங்கிற நிலைமை உங்களுக்கு இல்லையே சார். அதுக்காக அது வந்து எங்க கம்பெனில ஒரு லிஸ்ட் போட்டு மெயின்டைன் பண்றோம் சார். என்ன லிஸ்ட்? அதாவது எங்க கம்பெனி கூல்ட்ரிங்ஸ் பாட்டில்ல பட்டன், நூல், ரீஃபில் இதெல்லாம் இருந்தா 100,000 ரூபா சார். பூச்சி, வண்டு, ஈ, எறும்பு இதெல்லாம் பாட்டில் இருந்தா 2,00,000 ஆணி, ஊசி, கொக்கி இந்த மாதிரி கம்பெனி கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் இருந்தா 5,00,000 ரூபா கொடுத்துருவோம் சார். பல்லி, தவளை, தண்ணி பாம்பு இப்படி ஏதாவது எங்க கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் இருந்ததுன்னு வைங்க 10,00,000 சார். ஐயோ, அப்ப நீங்க பல்லியை போட்டிருக்க வேண்டியதானே. அப்புறம் அம்மா, மனசு மாறிட போறாங்க, டக்குன்னு ஓகே சொல்லுங்க. சரி சரி, இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. 2,00,000 எப்ப கிடைக்கும்? நாளைக்கே கொண்டாந்து கொடுத்துறோம். வாட் டைம்? 10:00. அப்ப நான் தூங்கிட்டு இருப்பேனே. என்ன சார், காலையில சார். அப்போ நான் தூங்கிட்டு இருப்பேனே. மாப்பிள்ளை, நாளைக்கே கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு தொலைங்க. சரி 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 சார், அந்த பாட்டில கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போயிடுவேன். நைஸா ஆதாரத்தை அழிக்கிறதுக்கா? இங்க பாரு, இந்த கையில காசு, அந்த கையில பாட்டிலோட கரப்பாம்பூச்சி. ஓகேவா?